தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பெங்களூருவின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் மார்ச் 1 குண்டு வெடித்ததில் 10 காயமடைந்தனர். போலீஸ் விசாரணையில் முகமூடி அணிந்த மர்ம நபர் கையில் பையுடன் வந்து ஹோட்டலில் வெடிகுண்டை வைத்துவிட்டு சென்றது தெரிந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தினர். பிறகு வழக்கு விசாரணை NIA வசம் ஒப்படைக்கப்பட்டது. CCTV வீடியோ அடிப்படையில் குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களிடம் விசாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த முசாவிர் அப்துல் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சொஹைலை NIA அதிகாரிகள் அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். அனந்த்பூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரின் மகனான சொஹைல் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். பெங்களூரில் உள்ள பிரபல IT நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அவரது வங்கிக் கணக்கில் பெரும் தொகை டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதையும் NIA அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அது என்ன தொகை, எப்போது டெபாசிட் ஆனது, குண்டுவெடிப்புக்கு முன்பா பின்பா என்ற விவரங்களை NIA வெளியிடவில்லை. சொஹைலை கைது செய்ய வந்த NIA அதிகாரிகளை குடும்பத்தினர் தடுத்துள்ளனர். பல ஆதாரங்களின் அடிப்படையில் சொஹைல் கைது செய்யப்பட்டதாக அவர்களிடம் NIA அதிகாரிகள் விளக்கம் அளித்துவிட்டு சொஹைலை அழைத்து சென்றனர். சொஹைலிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது.